எங்களோடு இணைந்திருக்கின்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள். கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் அதாவது நடைபெற்று முடிந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையிலே இதே ஆதவனின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்காக எங்களோடு இணைந்திருந்த போது அவர் சொல்லியிருந்தார், கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அதாவது 2010 நாடாளுமன்ற தேர்தலிலே தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றம் வந்திருந்த நான் இந்த முறை மக்களின் வாக்குகளோடு நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படுவேன் என்று. அதை சொன்னது போல் இன்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு இன்று அதன் பேச்சாளராக கூட்ட கட்சியினுடைய பேச்சாளராக வந்திருக்கின்றார். அவர்கள் நாங்கள் இப்பொழுது கேட்க விளைவது என்னவென்றால், இந்த நேற்று எதுனா நாடாளுமன்றம் கூடியிருக்கின்றது. இந்த நாடாளுமன்றத்திலே மூன்றாவது பெரும்பான்மை கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு விளங்குகின்றது. இங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வகைப்பாக்கம் எவ்வாறு இருக்க போகின்றது? தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த புதிய பாராளுமன்றத்திலே மிகவும் நேர்த்தியானதும் பொறுப்பானதுமான ஒரு வடிவத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம். ஏனென்றால் இந்த புதிய பாராளுமன்றத்தின் ஊடாக பல முன்னேற்றமான நடவடிக்கைகள் செயற்படுத்தப்படும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு முழு நாட்டிலேயும் இருக்கிறது, எங்கள் மக்கள் மத்தியிலேயும் அது இருக்கிறது. மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலே இருந்த சூழ்நிலை முற்றாக மாறி நல்லாட்சி, ஜனநாயகம், சட்டத்தின் ஆட்சி என்பவை மேலோங்கி அதே வேளையிலே தமிழ் மக்களுடைய தீர்க்கப்படாமல் இருக்கின்ற தேசிய இனப்பிரச்சினை ஒரு சுமூகமான தீர்வு எட்டக்கூடிய சாத்தியக்கூறும் எழுந்திருப்பதாக பலர் நம்புகிறார்கள். அப்படியான ஒரு சந்தர்ப்பம் உதயமாக இருக்கிறது என்று நாங்களும் நம்புகிறோம். ஆகையினாலே இந்த பாராளுமன்றத்திலே மிகவும் விசேடமாக எங்களுடைய வகிவாகம் மிகவும் முக்கியமானது ஒன்றாக இருக்க வேண்டும். எங்களுடைய செயற்பாடுகள் தமிழ் மக்களுடைய நம்பிக்கை பொறுப்பை சுமந்து செல்லுகிற அதே வேளையிலே முழு நாட்டு மக்களுடைய நம்பிக்கையையும் கூட நாங்கள் பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக, அவர்கள் எங்கள் மேல் சந்தேகம் கொள்ளாத விதத்திலே எங்களுடைய நடைமுறைகள் செயற்பாடுகள் இருப்பது அத்தியாவசியம் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். கடந்த காலங்களிலே எதிர்கட்சி அரசியல் எதிர்ப்பரசியலை நடத்தி வந்த நீங்கள் தற்போது நேற்றைய தினம் பிரதி குழுக்களின் தலைவர் என்ற பொறுப்பை எடுத்திருக்கின்றீர்கள். என்ன அடிப்படையிலே இந்த பொறுப்பை பெற்றிருக்கின்றீர்கள் என்று கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். பாராளுமன்ற நடைமுறையிலே சபாநாயகர், அதற்கு அடுத்ததாக பிரதி சபாநாயகரும் குழுக்களின் தலைவரும், மூன்றாவது இடத்தை வகிப்பவர்தான் குழுக்களின் பிரதி தலைவர். இந்த பாராளுமன்றத்திலே அரசாங்கம் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த ஒருவருக்கு சபாநாயகர் பதவியும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த ஒருவருக்கு பிரதி சபாநாயகர் குழுக்களின் தலைவர் பதவியையும், குழுக்களின் பிரதி தலைவர் பதவியை மூன்றாவது கட்சியாக இருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கொடுக்க முன்வந்தார்கள். நாங்கள் சொல்லியிருந்தோம், அதை எடுப்பதற்கு நாங்கள் தயார். ஆனால் முதல் இரண்டு கட்சியும் ஒன்று சேர்ந்து அரசாங்கத்தை அமைக்கின்ற வேளையிலே மூன்றாவது பெரும்பான்மை கொண்ட கட்சியாகிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு உரித்தான கட்சி. ஆகையினாலே அந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவி எங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் இந்த குழுக்களின் பிரதி தவிசாளர் பதவியையும் நாங்கள் ஏற்க தயார் என்று சொல்லி அந்த அடிப்படையிலே தான் அதை நாங்கள் இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சி தலைவர் பதவி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே எங்களுடைய கையை விட்டு போகுமாக இருந்தால் நாங்கள் குழுக்களின் பிரதி தவிசாளர் பதவியையும் கௌரவ அடைக்கல்நாதன் ராஜினாமா செய்வார் என்கின்ற ஒரு விளக்கத்தோடு தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறோம். மக்கள் மத்தியிலே ஒரு சந்தேகம் இருக்கின்றது, எதிர்க்கட்சி தலைவர் பதவியை வைத்து எவ்வாறான செயற்பாடுகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதாவது குறிப்பாக தமிழர் சார் பிரச்சனைகளுக்கு தமிழர்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற தேசிய இன பிரச்சனை மற்றும் அவர்கள் யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற அன்றாட பிரச்சனைகள் போன்றவற்றிலே எதிர்க்கட்சி தலைவர் பதவி எந்தளவிற்கு தாக்கத்தை செலுத்த முடியும் என்ற கேள்வி ஒன்று மக்கள் மத்தியிலே இருக்கின்றது, அதை எவ்வாறு நீங்கள் பார்க்கின்றீர்கள்? எதிர்க்கட்சி தலைவர் பதவி எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவருக்கு இருக்குமாக இருந்தால் அது பல விதங்களிலே எங்களுடைய மக்களுடைய விடுதலை போராட்டத்துக்கு கூட
உபயோகமானதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் எதிர்க்கட்சி தலைவர்தான் நாட்டினுடைய பிரதமர், அடுத்த பிரதமர் என்கின்ற ஒரு பாரம்பரியம். அதன் நிமித்தமாக வருகிற தலைவர்கள், நாட்டுக்கு வருகிறவர்கள் எவரும் எதிர்க்கட்சி தலைவரோடு சந்திப்பது, இப்பொழுதும் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு சந்திக்காமல் எவரும் போவதில்லை. ஆனால் பிரதான எதிர்க்கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கிறது என்று சொன்னால், அப்படியான ஒரு கட்சி பிரதிநிதித்துவப்படுத்துகிற மக்களோடு செய்யப்படுகிறதான நல்லிணக்கம் இன்னும் கூடுதலான முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கும். ஆகையினாலே விசேஷமாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே ஒரு அறிக்கை வர இருக்கிற சமயத்திலே அதன் அடிப்படை, அந்த உண்மைகள் கண்டுபிடிக்கப்படுவதன் அடிப்படையிலே நல்லிணக்கம் ஒன்று ஏற்பட வேண்டும் என்ற ஒரு செயற்பாடு எழுகிற போது, பிரதான எதிர்க்கட்சியோடு அரசாங்கம் அந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்லுகிறதுக்கு தராதரம் கூடுதலாக இருக்கும். அதுக்கு சர்வதேச மட்டத்திலேயும் கூடுதலான கவன ஈர்ப்பு இருக்கும். ஆகையினால இந்த தருணத்திலே இந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவியை நாங்கள் ஏற்றுக்கொள்வது நிச்சயமாக எங்களுடைய மக்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என்று தான் நாங்கள் நம்புகிறோம். ஆனால் நீங்கள் இவ்வாறு சொன்னாலும் இந்த எதிர்க்கட்சி தலைவர் என்ற விடயத்தை விமர்சிக்கின்ற தமிழர் தரப்புகள் கூட ஒரு விடயத்தை சொல்கின்றன. எதிர்க்கட்சி என்று வருகின்ற போது அது தேசிய ரீதியிலே பிரச்சனைகளை கையாள வேண்டும், அவ்வாறு கையாள விளைகின்ற போது தமிழருடைய பிரச்சனைகள் பின்தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது, அதனால் தமிழருடைய பிரச்சனை பின்வாங்கப்படும் என்றுதான் சொல்லப்படுகிறது. அந்த முரண்பாடான நிலையை நீங்கள் எவ்வாறு நோக்குகின்றீர்கள்? நாங்கள் பாராளுமன்றத்தில் அங்கத்துவம் வகிக்கின்ற போது தேசிய அளவிலான பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் நாங்களும் ஈடுபட வேண்டும். அது எங்களில் இருக்கிற ஒரு குறைபாடு என்றால், தேசிய அளவில் இருக்கிற குறைபாடுகள் எங்களையும் பாதிக்கின்றன. ஆனபடினால்தான் நாங்கள் ஜனவரி 8ஆம் தேதி ஆட்சி மாற்றத்துக்காக நாங்கள் வேலை செய்தோம் என்றால், நாட்டிலே ஜனநாயகம் வீழ்ச்சியடைந்தால் அது கூடுதலாக பாதிப்பது தமிழ் மக்களை, சட்டத்தின் ஆட்சி வீழ்ச்சியடைந்தால் கூடுதலாக பாதிப்பது தமிழ் மக்களை, நாட்டிலே வறுமை ஏற்பட்டால் கூடுதலாக பாதிப்பது தமிழ் மக்களை. ஆகையினாலே அது தேசிய பிரச்சனை, தேசிய அளவிலான பிரச்சனைகள் ஒன்றும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி தள்ளி வைப்பது ஒரு முட்டாள்தனமான செயல். அதிலே கூடுதலாக பாதிப்படைவது எங்களுடைய மக்கள். ஆனால் அதே வேளையிலே இந்த நாட்டில் இருக்கிற மிகவும் முக்கியமான பிரச்சனை தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை, அது எவரும் மறுக்க முடியாது. அந்த பிரச்சனை சம்பந்தமாகத்தான் நாட்டிலே 30 ஆண்டு போர் கூட நடந்தது. ஆகையினாலே தேசிய அளவிலான பிரச்சனைகளிலே முதலிடம் பெறுவது தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை. அந்த நோக்கிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், தேசிய அளவிலான எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்களும் ஈடுபட வேண்டும். அதிலே மிகவும் முக்கியமான பிரச்சனையாகிய தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை நாங்கள் முன்நிலைக்கு கொண்டு வருவதற்கு இந்த பதவி கூட உபயோகமாக இருக்கும். இன்னொரு விடயத்தை நீங்களே சொல்லியிருந்தீர்கள், அந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கை. அண்மையிலே இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த அமெரிக்க உயர்ஸ்தானிகர் பிஸ்வார் அவர்கள் சொல்லியிருந்தார், உள்ளக விசாரணையை தாம் வலியுறுத்துவதாக, அதை நீங்களும் தங்களுடைய கட்சியும் ஏற்றுக்கொண்டதாக செய்திகள் வருகின்றன. அதே வேளையில் உங்களுடைய கட்சியைச் சேர்ந்த சில உறுப்பினர்கள், அதாவது கூட்டணி அமைப்பில் உள்ள சில கட்சிகளுடைய தலைவர்களே, இல்லை சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற ரீதியிலே கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள். இந்த நிலையிலே நீங்கள் இப்போது ஒரு கருத்தை சொல்லியிருந்தீர்கள், எதிர்கட்சி தலைவராக எதிர்கட்சியாக இருக்கின்ற போது அரசாங்கத்தோடு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவது ஒரு வலுவானதாக இருக்கும் என்ற விடயத்தையும் சொல்லியிருந்தீர்கள். எவ்வாறான விடயத்தை நீங்கள் மனதிலே வைத்ததை சொல்லுகிறீர்கள்? ஏதாவது உடன்பாடுகள் இருக்கின்றதா, அதை எவ்வாறு கையாளப் போகின்றோம் என்ற திட்டங்கள் இருக்கின்றதா? இன்றைக்கு எழுந்து இருக்கிற இந்த சர்ச்சை, சர்வதேச விசாரணையா உள்ளக விசாரணையா என்கின்ற சர்ச்சை, ஒரு விளக்கமின்மையின் அடிப்படையிலே எழுந்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். சர்வதேச விசாரணை வேண்டுமென்று நாங்கள் போராடினோம். அந்த சர்வதேச விசாரணை சென்றவரிடம் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அந்த சர்வதேச விசாரணை இப்பொழுது நடந்து முடிந்திருக்கிறது. அது மார்ச் மாதத்திலே அறிக்கை வெளிவர இருந்தது, இப்பொழுது செப்டம்பரில் இன்னும் சில நாட்களிலே வெளிவரப்போகிறது. அது வெளிவருவது சர்வதேச விசாரணையின் அறிக்கை. அதில் இலங்கை அரசாங்கத்துக்கு எந்த விதமான ஈடுபாடு கூட இருக்கவில்லை. முற்று முழுதான ஒரு சர்வதேச விசாரணை. அதை ஆரம்பத்திலே சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் அதை சொல்லாவிட்டால் பலர் எங்களுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று இப்பொழுது குரல் எழுப்புகிற போது, அப்போ நடந்து முடிந்த விசாரணைக்கு என்ன, அது வேண்டாம், இன்னொரு விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார்களா? விளக்கம் பொது இருக்கிறதா, போதுமான அளவு இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. அது சர்வதேச விசாரணை, அது நடந்து முடிந்திருக்கிறது.
அது நடந்து முடிந்திருந்தாலும் அதிலே இருக்கிற பரிந்துரைகள் அதிலே சொல்லப்படுகிற சர்வதேச விசாரணைன்றது அது சர்வதேச நீதிமன்றத்தால் விசாரணை அல்ல. ஆனா இவர்கள் சொல்வது சர்வதேச நீதி ஓ அது நீதி விசாரணை என்பது அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய ஒரு நடவடிக்கை. அது நீதி விசாரணை மட்டுமல்ல இந்த சர்வதேச விசாரணை அறிக்கையிலே சில பரிந்துரைகள் வரும். அந்த பரிந்துரைகளிலே ஒன்று நீதி விசாரணை ஒன்று நடத்த வேண்டும் என்று சொல்லுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்னும் அது வரவில்லை, எதிர்பார்க்கிறோம். அதில் வெறும் பல விடயங்கள் பரிந்துரைக்கப்படும். இவற்றை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதிலே தான் அது சர்வதேச அளவிலே ஒரு விசாரணையாக நடக்க வேண்டுமா, நீதி விசாரணை நடக்க வேண்டுமா, அல்லது உள்ளக பொறிமுறைகள் இருக்க வேண்டுமா என்று கேள்வி எழுகிறது. எங்களுடைய நிலைப்பாடு அந்த அறிக்கை அதனுடைய பரிந்துரைகள் வருகிற வரைக்கும் நாங்கள் இதை குறித்து பேச முடியாது. என்றால் என்ன பரிந்துரைப்பது என்று எவருக்கும் தெரியாது. நீதி விசாரணை ஒன்று ஆணையிடப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அது சர்வதேச அளவிலே நடைபெறுகிற ஒரு நீதி விசாரணையாக இருக்க வேண்டும் என்பதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் உள்ளக விசாரணையை ஏற்றுக்கொண்டதாக சில செய்திகள் நிசா பிஸ்வாலுடைய கருத்தை நீங்கள் உடன்பட்டு போவதாக சில கருத்துக்கள் வெளியாக பொறிமுறை ஒன்று அவசியம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பத்திலேருந்தே நாங்கள் சொல்லிக்கொண்டு வருகிறோம். உதாரணத்துக்கு காணாமல் போனவர்களுடைய விவகாரம், இரகசிய முகாம்கள் இருக்கின்ற விவகாரம், அதுக்கு உள்நாட்டிலே தான் ஒரு பொறிமுறை வைத்து விசாரிக்க வேண்டும். அது கியூபாவிலேயோ பிரான்ஸ்லேயோ இரகசிய முகாம் இருக்கிறதாண்டு தேட முடியாது. அது இந்த நாட்டில் தான் அது நடக்க வேண்டும். இந்த நாட்டிலே தான் கணவர்களை இழந்த பெண்களுக்கு வாழ்வாதாரங்களை கொடுப்பது, புதிதாக அவர்கள் வாழ்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது, அந்த விடயங்களை கையாள்வதற்கு இங்கே தான் பொறுமுறை வேண்டும். மக்களை மீள்குடியேற்றம் செய்வது, அவர்கள் அங்கே இருக்கிற இராணுவத்தை அகற்றுவது, இவையெல்லாம் இந்த நாட்டிலே செய்ய வேண்டும். இந்த நாட்டிலே தான் அந்த பொறிமுறைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஆகவே உள்ளக பொறிமுறை மிகவும் அத்தியாவசியம். இந்த அறிக்கையிலே பரிந்துரைகளிலே சொல்லப்படுகிற விடயங்களை நடைமுறைப்படுத்துகிற பொறிமுறைகள் இந்த நாட்டிலே இருக்க வேண்டும். அதை சர்வதேச மேற்பார்வை தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். நீதி விசாரணை என்பதும் எப்படியான நீதி விசாரணை? அது முற்று முழுதான ஒரு சர்வதேச நீதி விசாரணையாக இருக்க வேண்டும் என்று வடமாகாண சபை ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது. சர்வதேச சட்டம் படித்தவர்கள் சர்வதேச நீதிமன்றத்திலே இப்படியான நீதி விசாரணை கொண்டு போகப்பட முடியுமா என்று ஆராய்ந்திருக்கிறார்கள். பாதுகாப்பு சபையின் அனுமதி இல்லாமல் அது செய்ய முடியாது. யூகோஸ்லாவியா, ருவாண்டா போன்ற நாடுகளுக்காக விசேட நீதிமன்றங்கள் ஒரு காலத்தில் அமைக்கப்பட்டது. அது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வருவதற்கு முன்னதாக இருந்த காலகட்டம். இப்பொழுது அது செய்யப்படுவதில்லை. கம்போடியாவிலே ஒரு உள்ளக பொறிமுறையும் சர்வதேச பொறிமுறையும் இணைந்ததான ஒரு முறை ஒன்று இருக்கிறது. அப்படியாக வெவ்வேறு சியோரலியோன்லேயே அப்படி ஒன்று இருந்தது. அப்படியாக வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இவற்றை நாங்கள் ஆராய்ந்து எப்படியாக குற்றம் புரிந்தவர்களுக்கு தண்டனை சரியாக கொடுக்கப்படுவது, குற்றத்தினாலே பாதிக்கப்பட்டவர்கள் அதனாலே முழுமையாக திருப்தி அடையக்கூடியதுமான ஒரு பொறிமுறையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். அது வெறுமனே ஆகாயத்திலே சர்வதேச பொறிமுறை என்று சொல்லி போட்டு இருப்பதிலே எந்த விதமான அர்த்தமும் இருக்க போவதில்லை. நடைமுறையிலே இதை நீதி செய்யப்பட வேண்டும் என்பதற்கு எப்படியான அமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் சேர்ந்து இதனை ஸ்தாபிக்க வேண்டும். அமெரிக்கா தான் இந்த சர்வதேச விசாரணையே கொண்டு வந்தது. மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றி முழுமையான சர்வதேச விசாரணை நடைபெறுவதற்கு அமெரிக்கா தான் முன்னின்று செயற்பட்டது. அமெரிக்கா இப்பொழுது சொல்லுகிறது, இந்த பரிந்துரைகள் வந்த பிறகு இலங்கை அரசாங்கத்தினுடைய இணக்கப்பாட்டோடு நாங்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவோம் என்று. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே எல்லா தீர்மானங்களும் முதல்லே சம்பந்தப்பட்ட நாட்டினுடைய இணக்கப்பாட்டோடு தான் செய்ய எத்தனிப்பார்கள். 2014 கூட அதைத்தான் முதல்லே எத்தனித்தார்கள். அது முடியாமல் போகிற போது தான் வாக்கெடுப்புக்கு விடப்படும். ஆகினாலே அமெரிக்காவுடைய அணுகுமுறை ஒன்றும் புதிதான அணுகுமுறை அல்ல. கடந்த மூன்று தீர்மானங்களிலேயும் அவர்கள் இதே அணுகுமுறையை தான் கடைப்பிடித்தார்கள். இலங்கை அரசாங்கத்திடம் கொடுப்பார்கள், இதை ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்பார்கள். அதைத்தான் செய்யப்போகிறார்கள். ஆகினாலே
இந்த விடயங்களில் விளக்கம் இல்லாமல் பயந்து ஏதோ சர்வதேச விசாரணை இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது, முற்று முழுதாக இதனை நடத்த முடிக்கிற பொறுப்பை இலங்கை அரசாங்கத்திடமே அமெரிக்கா கையளித்து விட்டு வெளியேறப்போகிறது என்று நினைப்பது பிழையான சிந்தனை. இதை அந்தந்த கட்டங்களிலே நாங்கள் அணுக வேண்டும். எங்களுடைய மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு சரியான நீதி வழங்கப்பட வேண்டும். அதற்கான உகந்த பொறிமுறை என்ன என்பதை நாங்கள் அந்தந்த நேரத்திலே உருவாக்க வேண்டும். நிசா பிஸ்வாலுடைய சந்திப்பிலே கலந்து கொண்டவர்களில் நீங்களும் ஒருவர். அவர் உள்ளக விசாரணையை வலியுறுத்தி இருக்கின்றார். அவர் அந்த உள்ளக விசாரணையை எவ்வாறு கையாளப் போகிறதாக ஏதாவது சொல்லியிருக்கின்றாரா? அவர் என்ன திட்டம் அவர்களிடம் இருப்பது என்பது தொடர்பாக அவங்களிடம் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்களா? உள்ளக பொறிமுறை என்ற பதம்தான் பாவிக்கப்பட்டது. உள்ளக விசாரணை என்ற சொல்லு பாவிக்கப்படவில்லை என்றால் விசாரணை நடந்திருக்கிறது. இனி அதை நடைமுறைப்படுத்த அந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான பொறிமுறை, அது உள்ளக பொறிமுறை ஒன்றை அமெரிக்கா ஆதரிக்கும். அதிலே சர்வதேச ஈடுபாடு எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பேசினோம். இதில் முக்கியமான விடயம் என்ன, நேற்றைக்கும் முந்த நாளோ வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார், தொழில்நுட்ப உதவியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம், சர்வதேச தொழில்நுட்ப உதவியை பெற்றுக்கொள்வோம்னு சொல்கிறார். இந்த தொழில்நுட்ப உதவி என்பது அது நாடுகளுடைய இறைமையை பாதிக்காத ஒரு சொற்றொடராக பிரயோகிக்கப்படுகிறதே தவிர அது தொழில்நுட்பம் அங்கே ஒன்றும் கிடையாது. முழுமையாக அவர்களுடைய ஈடுபாடு, அவர்களுடைய மேற்பார்வை, அதைத்தான் அந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ், தொழில்நுட்ப உதவி என்று சொல்லுவார்கள். ஆகையினாலே அவர்களும் பாவிக்கிற சொற்றொடர்கள் நாட்டிலே ஒரு குறித்த நாட்டிலே அந்த நாட்டு மக்கள் எங்களை மீறி சர்வதேசம் வந்து விட்டது என்று யோசிக்காத வண்ணமாக சொற்பதங்களை உபயோகிப்பார்கள். ஆனால் அதில் உண்மையான தாக்கம் சர்வதேசத்தினுடைய முழுமையான மேற்பார்வையும் ஈடுபாடும் இருப்பது என்பது தான். ஆகையினாலே நாங்கள் அதைத்தான் பார்க்க வேண்டும். இந்த நீதி விசாரணையிலே பக்க சார்பற்ற, அதனாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழுமையான திருப்தி அளிக்கக்கூடிய, சரியான நீதி வழங்கக்கூடிய ஒரு பொறுமுறையை சர்வதேசத்தினுடைய முழுமையான மேற்பார்வையோடு நாங்கள் ஏற்படுத்தலாமா, அதை அடையலாமா? அதைத்தான் நான் கேட்கிறேன். தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நீதி விசாரணை நடக்கும் வகையிலே அரசாங்கத்திற்கு அழுத்தங்கள் வழங்கப்படும் என்று நிசா பிஸ்வால் அவர்கள் உங்களுக்கு உத்தரவாதம் அளித்திருக்கின்றாரா? ஆம், நிச்சயமாக. அந்த உத்தரவாதத்தை எங்களுக்கு ஆரம்பத்திலேயே, பேச்சுவார்த்தையில் ஆரம்பத்திலேயே அளித்தார். அது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்டவர்களோடு கலந்துரையாடி அவர்களோடு சம்பாஷணை ஒன்று ஏற்படுத்தி அதிலே அவர்களும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பொறுமுறையைத்தான் அமெரிக்கா ஆதரிக்கும் என்கின்ற உத்தரவாதத்தையும் எங்களுக்கு அளித்திருக்கிறார்கள். ஆகையினாலே இது ஒரு கோட்டை கீறிவிட்டு இந்த பக்கத்திலே இருப்பது சர்வதேச விசாரணை, அந்த பக்கத்தில் இருப்பது உலக பொறுமுறை என்று இலகுவாக ஒரு படத்தை பார்ப்பதைப் போல நாங்கள் பார்க்க முடியாத ஒரு விடயம். இதிலே ஈடுபாட்டோடு, விளக்கத்தோடு, சர்வதேச சட்ட அறிவோடு அணுகப்பட வேண்டிய ஒரு விடயம். அமெரிக்கா, இந்தியா, ஐரோப்பிய நாடுகளோடு இணைந்து நாங்கள் முன் கொண்டு போக வேண்டிய ஒரு விடயம். வெறுமனே ஒரு கோஷத்தை எழுப்பி இந்த நேரத்திலே போட்டுடைக்கக்கூடாத ஒரு விடயம். ஆகையினாலே பொறுப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதை அணுகுகிறது என்பதை மட்டும் நாங்கள் மக்களுக்கு சொல்லி வைக்கலாம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விமோசனம் கிடைக்கும் அல்லது பரிகாரம் கிடைக்கும் வகையிலே இந்த உள்ளக பொறிமுறை அமைய வேண்டும் என்று அமெரிக்க பிரதிநிதி நிசா பிஸ்வால் தெரிவித்ததாக தெரிவித்திருக்கிறீர்கள். அதே போன்று நீங்கள் இப்பொழுது எதிர்கட்சியிலே இணைந்து கொள்ள இருக்கின்ற நிலையில் அல்லது எதிர்கட்சி தலைவர் பதவியை ஏற்க உள்ள நிலையிலே தேசிய பிரச்சினை தொடர்பில் ஏதாவது அரசாங்கத்துடன் கலந்துரையாடி இருக்கிறீர்களா? அது தொடர்பில் ஏதாவது பேசப்பட்டதா? பாராளுமன்றத்தின் முதல் அமர்விலேயே பிரதம மந்திரி திரும்பவும் புதியதொரு அரசியலமைப்பு சட்டம் வரைகிறதை பற்றி சொல்லியிருக்கிறார். இது தேர்தலுக்கு முன்னரும் சொல்லப்பட்ட ஒரு விடயம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையிலே தேர்தலுக்கு பிறகு கைச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலேயும் அது விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாராளுமன்றத்தை ஒரு அரசியல் நிர்ணய சபையாக மாற்றுவது, அதன் மூலமாக மூன்றாவது குடியரசு அரசியலமைப்பு சட்டத்தை வரைவது என்கின்ற ஒரு நிகழ்ச்சி நிரல் இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறது. வெகு விரைவிலே அக்டோபர் மாதம் தொடக்கம் அது நடைமுறைக்கு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
ஆறு மாத காலத்துக்குள்ளே புதியதொரு அரசியலமைப்பு சட்டம் வரைகிற ஒரு பணி ஆரம்பமாக இருக்கிறது. அதற்கான நிபுணர்கள் பலரோடு அரசாங்கம் பேசுகிறது எங்களுக்கு தெரியும். வெளியிலே இருந்தும் சில நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த புதிய அரசியலமைப்பு வரையப்படுகிற போதுதான் தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு அதுக்குள்ளே உள்வாங்கப்பட வேண்டும். இது நாங்கள் அரசாங்கத்தோடு ஜனாதிபதியோடு பேசியிருக்கிற விடயம். இது ஒரு சந்தர்ப்பம் என்று நாங்கள் கருதுகிறோம். புதிய அணுகுமுறையிலே அதிலேயும் விசேஷமாக ஒரு சர்வதேச அழுத்தம் இருக்கின்ற போது, இது ஆரம்பமாகிற போதே செப்டம்பரிலே அறிக்கை வந்து அந்த அறிக்கையிலே இருக்கிற பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்துவதற்கான சில செயற்பாடுகள் ஆரம்பமாகும். ஒரு பரிந்துரையாவது இந்த இனப்பிரச்சனை தீர்வை பற்றி சொல்லும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் 2012, 2013, 2014 மூன்று தீர்மானங்களிலேயும் இந்த நீண்டகால இனப்பிரச்சனைக்கான சரியான தீர்வு முறையான அதிகார பகிர்வின் மூலமாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த தீர்மானங்களின் அடிப்படையிலே நடந்து விசாரணை முடிந்து அறிக்கை வருகிற போது அதிலே அரசியல் தீர்வு குறித்து மிகவும் அழுத்தமான ஒரு பரிந்துரை இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆகையினாலே அதையும் நடைமுறைப்படுத்துகிற ஒரு செயற்பாடாகத்தான் இந்த அரசியல் நிர்ணய சபை இருக்கப் போகிறது. ஆகையினாலே இந்த சந்தர்ப்பம் சரியான ஒரு நேரத்திலே பல திசைகளிலே இருந்து வருகிற அழுத்தங்கள் ஒரு முனைக்கு வருகிற சந்தர்ப்பம். நாங்கள் முழுமையாக எங்களுடைய பங்களிப்பை இதிலே கொடுப்போம். ஏனென்றால் இப்படியான சந்தர்ப்பம் எங்களுடைய மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை எப்பொழுது வரும் என்று சொல்ல முடியாது. பல சந்தர்ப்பங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். ஆகையினாலே இதை நாங்கள் இழக்காத வண்ணமாக செயற்படுவோம். ஆனால் அதற்காக ஏதும் ஒரு தீர்வை நாங்கள் ஏற்றுவிடுவோம் என்று எவரும் நினைக்கக்கூடாது. பிரயோஜனமான எங்களுடைய மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை முழுமையாக நிறைவு செய்கிற நீண்ட காலம் நீடித்து நிற்கக்கூடிய நடைமுறை பிரயோஜனமுள்ள ஒரு தீர்வை அது வருமாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதை வருவிப்பதற்கு எங்களுடைய பங்களிப்பை இந்த அரசியல் நிர்ணய சபை செயற்பாட்டிலேயும் சர்வதேச அழுத்தங்களை தொடர்ந்து ஏற்படுத்துவதிலேயும் நாங்கள் கொடுத்துக்கொண்டே இருப்போம். ஆமாம், இந்த அரசியல் நிர்ணய சபை அல்லது புதிய அரசியலமைப்பு தொடர்பிலே ஏற்கனவே பிரஸ்தாபிக்கப்பட்டு வருவதாக சொல்லியிருந்தீர்கள். நான் நினைக்கின்றேன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதற்கு அப்பால், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பேச்சாளர் என்பதற்கு அப்பால், ஒரு சட்ட வல்லுநர் என்ற வகையிலே இது தொடர்பிலே பலர் உங்களோடு இது பற்றி கலந்துரையாடி இருப்பார்கள். உங்களுக்கு ஏதாவது ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றதா, இந்த அரசியலமைப்பிலே எவ்வாறான இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பிலே எவ்வாறான விடயங்கள் உள்வாங்கப்பட போகின்றது என்று ஒரு ஏதாவது தகவல்கள் இருக்கின்றதா? அல்லது தகவல்கள் என்பதற்கு அப்பாலே இந்த பிரச்சனை சம்பந்தமாக ஏற்கனவே பல வரைவுகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் புறந்தள்ளி விட்டு புதிதான ஒரு நடைமுறையை உருவாக்குவதாக நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. விசேடமாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் காலத்திலே பல தீர்வு பொதிகள் வந்தன. ஒரு சட்டமூலம் கூட ஆகஸ்ட் 2000 பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. ஒற்றையாட்சியை நீக்கி சமஷ்டி என்று சொல்லாவிட்டாலும் உள்ளடக்கத்திலே சமஷ்டியை கொண்ட ஒரு தீர்வு புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்பட்டது. அதற்கு பரவலான ஆதரவு இருந்தது. ஐக்கிய தேசிய கட்சி அதை எதிர்த்தது. ஜனாதிபதி முறை தொடர்ந்து சில காலம் இருப்பதாக அதை காரணம் காட்டித்தான் எதிர்த்தார்களே தவிர, அதிகார பகிர்வு அதில் இருக்கிற உள்ளடக்கத்துக்காக அதை எதிர்ப்பதாக அந்த வேளையிலே கூட அவர்கள் சொல்லவில்லை. ஆகையினாலே அப்படியான ஒரு பொதுவாக நீங்கள் கேட்ட கேள்வி ஏதாவது தகவல் இருக்காங்க, தகவலைக்கு மேலாக அப்படியான ஒரு அமைப்பிலே நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஒற்றையாட்சி என்று வர்ணிக்காமல் அது பிராந்தியங்களின் ஐக்கியம் என்று அல்லது வேறு வித்தியாசமான முறையில் வர்ணிக்கப்பட்டதாக பகிரப்பட்ட அதிகாரங்கள் மீள மத்தியினாலே பெற முடியாத வண்ணமாக ஒரு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. எந்த அரசியல் நிர்ணய சபையும்
இதை கையாளுகிற போது இப்படியான ஒரு செயற்பாட்டை குறித்து அணுக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சிபார்சாக இருக்கும். அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சாத்தியக்கூறு இருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். ஆம், அந்த 2000 ஆண்டு தீர்வு திட்டத்திலே அல்லது அரசியலமைப்பு மாற்றத்திலே மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நீலம் திருச்செல்வம் அவர்களுடைய பங்கு காத்திரமானதாக இருந்தது. அதே போன்ற ஒரு பங்களிப்பை இந்த இதிலே உங்களுடைய பங்களிப்பை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குமா? என்று அரசியல் தீர்வை எதிர்பார்க்கின்ற மக்கள் விரும்புகின்றார்கள். என்னுடைய பங்களிப்பு நிறைவாக இருக்கும். ஆனால் கலாநிதி நீலம் திருச்செல்வத்தினுடைய புலமையோடு என்னை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அரசியல் சட்டம் சம்பந்தமாக, அரசியலமைப்பு சட்டங்கள் சம்பந்தமாக அவருக்கு இருந்த புலமை மிக மிக உயர்வான ஒன்று. நான் கூடுதலாக நடைமுறையிலே வழக்காடுவதிலே தேர்ச்சி பெற்றவனாக இருப்பதை தவிர அந்த அளவுக்கு ஒரு புலமை உள்ளவனாக நான் என்னை கருதவில்லை. எப்படி இருந்தாலும் என்னுடைய பங்களிப்பு இப்படியான ஒரு அரசியல் தீர்வை எட்டுவதற்கு முழுமையானதாக இருக்கும். ஆம், இதுவரை இல்லை அதனுடைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் பேச்சாளருமான எம் ஏ சுமந்திரன் இணைந்திருந்தார். அவர் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார், மிக விரைவிலே ஒரு அரசியல் அமைப்பு மாற்றம் ஒன்று ஏற்படப் போகின்றது. அதிலே இதுவரை காலமும் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருந்த அந்த ஒற்றையாட்சி முறை நீக்கப்பட்டு அதன் வேறு ஒரு உறுப்பினர் இருப்பதுடன் மத்திய அரசினாலே மாநிலங்களுக்கு பகிரப்படுகின்ற அதிகாரங்கள் மீளப்பெற முடியாத வகையிலான ஒரு அதிகார பரவலாக்கம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் உண்மையான மகிழ்ச்சியான செய்தி. இத்துடன் இன்று ஆதவனுடைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி.